பிரதமர் வந்து தலையிட வேண்டும் என்று சொல்லி அது அவர்கள் வந்து ஒரு ஆதரவு கேட்குற துணியில தான் பேசினாங்க. நிறையா நம்ம ஒரு குழுவாக போய் பாரத பிரதமரை சந்திப்போம் என்று தான் கோரிக்கை வைப்போம் தான் பேசினாங்க. வேறு ஒன்றும் யாரும் எந்த வித கருத்து வேறுபாடுகள் அதில் எதுவுமே உருவாகலை. அது கர்நாடக அரசை தான் மையப்படுத்தி கர்நாடக அரசு தமிழக அரசை வஞ்சிக்கிறதுங்கிறது தான் அந்த கூட்டத்தினுடைய ஒட்டுமொத்த மையப்புள்ளியாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. சட்டப்படி நடவடிக்கை எடுத்து விரைந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒழுங்காற்று குழுவினுடைய வழிகாட்டுதலை மேலாண்மை அணித்த வழிகாட்டுதலை கர்நாடக அரசு மீறுகிறது. அதனால் தமிழகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை டீம்ஸ் தண்ணீர் கிடைக்க வேண்டிய இடத்தில் நமக்கு கிடைக்காமல் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டோம் என்று சொல்லுகிற அந்த ஆணவ போக்கை கண்டித்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அதில் சட்டம் தான் பேசும், உச்சநீதிமன்றம் மேலாண்மை ஆணையம் தான் பேசும். மேலாண்மை ஆணையம் வேணும்னு சொல்லி, வாரியம் வேணும்னு சொல்லி 40 ஆண்டுகளாக தமிழ்நாடு போராடிச்சு, எந்த அரசாங்கமும் கொடுக்கல. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு உச்சநீதிமன்றம் 90 நாளில் அமைங்கன்னு சொன்ன உடனே, இதே மாதிரி உச்சநீதிமன்றம் பல ஆண்டுகளாக சொல்லிட்டு வருது மேலாண்மை வாரியம் அமைங்க அமைங்கன்னு சொல்லி, எந்த அரசாங்கமும் பண்ணலை. பட் பாரத பிரதமர் வந்த பிறகு 90 நாட்களுக்குள்ளே மேலாண்மை ஆணையம் அமைத்து கொடுத்தார். அந்த பாதுகாப்பு தான் இன்றைக்கி நம்ம தட்டி கேட்க முடியுது. மேலாண்மை சொல்லியிருக்கு, ஏன் செய்யலை? ஒழுங்காற்றுக்குழு செஞ்சுருக்கு, ஏன் செய்யலைன்னு இன்றைக்கி நம்ம தமிழகம் உரிமையோடு கேட்குறேன்னா, அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் பாரத பிரதமர். அதனால தான் முதலமைச்சர் அவர்கள் சட்டப்படி உச்சநீதிமன்றத்தை நம்ம விறுவிறுப்பாக துரிதமாக அணுகுவோம் என்று சொல்லியிருக்கோம்.